நாக்பூரில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் மூன்று போட்டிகளைக் கொண்ட இருபது ஓவர் தொடரில் இரு அணிகளும் தலா ஒன்றில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன மழை காரணமாக எட்டு ஓவர்களாக குறைக்கப்பட்ட ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு தொன்னூறு ரன் எடுத்தது தொன்னூற்று ஒரு ரன் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி ஏழு புள்ளி இரண்டு ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து தொன்னூற்றி இரண்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இந்தியா சார்பில் தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா நாற்பத்தி ஆறு ரன் சேர்த்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் மேலும் சர்வதேச இருபது ஓவர் போட்டிகளில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர் என்ற பெருமையை ரோஹித் சர்மா பெற்றார் பந்து வீச்சு தரப்பில் அக்சர் பட்டேல் பதிமூன்று ரன் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தும் வெற்றிக்கு வழிவகுத்தது